கர்நாடகாவில் சித்தராமையா அமைச்சரவையில் 20 கேபினெட் அமைச்சர்களும் 8 இணையமைச்சர்களும் பதவியேற்றனர். அவர்களுக்கு கவர்னர் பரத்வாஜ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகளுக்கு பின் 121 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது. மே 13 தேதி முதல்வராக சித்தராமையா பதவியேற்ற பிறகும் அமைச்சரவை குறித்து முடிவு எடுப்பதில் ஒரு வாரம் இழுபறி ஏற்பட்டது. ஊழல் புகாரில் சிக்கியவர்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை என்பதிலும் அதேபோல துணை முதல்வர் பதவி கூடாது என்பதிலும் சித்தராமையா உறுதியாக இருந்தார். இந்நிலையில் 29 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவுக்கு காங்கிரஸ் மேலிடம் ஒப்புதல் அளித்தது. ஆனாலும் சனிக்கிழமை அன்று நடந்த பதவியேற்பு விழாவில் மொத்தம் 28 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களில் 20 பேர் கேபினெட் அமைச்சர்கள், 8 பேர் இணையமைச்சர்கள். இதற்கு முந்தைய அமைச்சரவைகளில் இணையமைச்சர்கள் பதவி இல்லாவிட்டாலும் தற்போது இப்பதவி இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 5-5 பேர்களாக புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். அவர்களுக்கு கவர்னர் பரத்வாஜ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக ஆர் வி தேஷ் பாண்டே, பிரகாஷ் ஹூகேரி, டி வி ஜெயச்சந்திரா, ராமலிங்கா ரெட்டி, கமருல் இஸ்லாம் ஆகிய மூத்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதைத் தொடர்ந்து மற்ற கேபினெட் அமைச்சர்களும் இணையமைச்சர்களும் பதவியேற்றனர். முன்னாள் மாநில அமைச்சர்கள் ராம்நாத் ராய், ஹெச் கே பாட்டீல், மகாதேவப்பா ஆகியோரும், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பிரசாத், நடிகர் அம்பரீஷ், நடிகை உமாஸ்ரீ ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் மூத்த தலைவர்கள் சிவக்குமார், மஞ்சு ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்காததால் அவர்களது ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்.